அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம், வாழ்க வளமுடன். டுடே கிளாஸ் வந்து எக்ஸலன்ட் சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. என்னோட கண்ணீரை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாருக்கிட்டையும் அழுகிறேன். நீங்க கேட்டீங்க எல்லாருக்கிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறீங்கன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னு நான் போது எல்லாருக்கிட்டையும் தயவு செய்து எல்லாரும் அன்பா இருங்க, கருணையா இருங்க, தயவு செய்து தானம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் கத்தி கத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்னா ரொம்ப அமைதியா ஆனந்தமா இருக்கலாம். கூடான கோடி நன்றி அண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கலந்துட்டு பல பேருக்கு பல விதமான மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி இது ஆடியோ ஃபீட்பேக்காகவும் அண்டு அவங்க கொடுத்த மெசேஜோட ஸ்க்ரீன்ஷாட்ஸும் www.amsouls.com அப்படின்னு கூடிய வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் போய் செக் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்தடுத்த ஷெடியூல் எந்தெந்த மாதிரியாக ரன் ஆகுது, எந்த டேட்டில் ரன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆஃபீஸ் நம்பரையும் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌச்சர் சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மற்ற கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். அடுத்த பேட்சில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிவைன் லைட் மெடிடேஷன் வச்சுருக்கோம். ஸோ வெளியே இருக்கக்கூடிய அந்த பேராற்றல் ஆனது நம்மளுக்குள்ளேயும் இங்கே இயங்கும் போது இந்த இறைவனுடன் இரண்டரை கலப்பதற்கு ஒரு வாய்ப்பு என்பது உருவாகும். அதே மாதிரி ஆக்டிவ் லிசனிங் ப்ராக்டிசஸ், அதே மாதிரி ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி நீங்கள் இன்னும் கலந்துக்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, தாராளமாக போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன கதை சொல்லி ஆரம்பித்தா அந்த விஷயம் புரியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். புத்தர் எல்லாத்தையுமே உணர்ந்தவர். அப்போது புத்தர் அப்படின்றவர் வந்து ஆசையை துறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஆசை தான் துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ மக்கள் எல்லாமே ஒரு இடத்துல கூட்டம் கூட்டி சேர்ந்து இருக்கும்போது புத்தரோட வருகைக்காக காத்துட்ருக்குறாங்க. அப்போ புத்தர் என்ன பண்ணுறாருன்னா அழகாக சூப்பராக ஒரு பட்டு துணி உடுத்திட்டு வராரு. அப்போ அந்த பட்டு துணி உடுத்திட்டு வரும்போது எல்லா மக்களுக்குமே ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா எல்லாத்தையுமே துறந்தவர் தானே, ஆசையே இல்லாதவர் தானே, என்ன பட்டு துணி உடுத்திட்டு வராரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூச்சல் அங்கே நிலவுது. எல்லாருக்குள்ளேயும் இந்த கேள்வி இருக்குது. புத்தர் வந்த உடனே அதை உணர்ந்துட்டாரு. உணர்ந்துட்டு கேட்குறாரு, எத்தனை பேருக்கு இந்த கேள்வி இருக்குது, எல்லாத்தையுமே திறந்தவர் தானே, ஆசை திறந்தவர் தானே, எதுக்கு இந்த பட்டு துணி உடுத்திட்டு வராருன்ற கேள்வி எத்தனை பேருக்கு இருக்குன்னொன்னே, ஆமாம் எங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி சில பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் யாராவது ஒருத்தர் முன் வந்து சில விஷயங்கள் நான் சொல்கிறத பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உள்ள கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் வந்து முன் வந்து வராரு. வந்த உடனே புத்தர் என்ன பண்ணுறாருனா இந்த பட்டு துணி இருக்கு இல்லையா, இந்த பட்டு துணி என்ன பண்ணுறேன்னா நான் சொல்லும்போது முடிச்சுகளை போட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த முடிச்சுகளை அவர் சொல்ல 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 அந்த மூணு நாலு முடிச்சுகள் போட்டுக்கிட்டே வராரு. போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே நிப்பாட்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த நிப்பாட்டிட்டாங்க. இப்போ இந்த பட்டு துணி பறக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பட்டு துணி பறக்கலை, இதுக்கு முன்னாடி பறந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம் இதுக்கு முன்னாடி பறந்துச்சு. அப்போ ஏன் இந்த முடிச்சு போட்டதுக்கப்புறம் பறக்க முடியல, இதுக்கு முன்னாடி பறந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே ஒரே தன்மையில் தான் இருக்குது. இந்த பட்டு துணியில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஆனால் இந்த முடிச்சு இருக்கும்போது அதனால் பறக்க முடியல, எப்போ முடிச்சுகள் இல்லாமல் ஃப்ரீடமாக இருக்குதோ அப்போ அதனால் பறக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இதை எது கூட எக்ஸாம்பிளாக சொல்கிறாருன்னா எப்போ ஒரு மனிதன் சில விஷயங்களை இங்கே பிடிச்சி வச்சுட்ருக்கிறானோ, கோபமாக இருக்கட்டும், காமமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், வெறுப்புணர்வாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், மற்றவங்ககிட்ட பார்க்கும்போது அந்த வஞ்சக உணர்வாக இருக்கட்டும், போராமை குணமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு மனிதன் வச்சுட்டு இருக்கும்போது அவனால் ஃப்ரீடமாக பறக்க முடியல அப்படின்றத தான் சொல்கிறார். அப்போ அந்த முடிச்சுகள் எல்லாமே மனிதனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாரமாக இருக்குதுன்னா அவன் சிறப்பாக ஃப்ரீடமாக பறக்க முடியல. அப்போ என்ன சொல்கிறாரு, அதே பட்டு தான், அதே துணி தான், இதுக்கு முன்னாடி ஃப்ரீடமாக இருந்துச்சு, இப்போ ஃப்ரீடமாக இல்லை, ஏன்னா முடிச்சுகள் வந்துருச்சு. அப்போ அதே மாதிரி நான் இங்கே உயர்ந்தவன், நீங்கள் தாழ்ந்தவன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இங்கே எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த முடிச்சுகளை அவிழ்த்து விட்டுட்டேன், நீங்கள் இன்னும் அந்த முடிச்சுகளை அவிழ்த்து விடாமல் இருக்கிறீங்க. அப்போ உங்களோட முடிச்சுகளை நீங்கள் எப்போ அவிழ்த்து விட்டுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃப்ரீடம்ன்றது வந்துடும். இப்போ பிரச்சனையே என்னென்னா அந்த ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிக்கிறது இந்த முடிச்சுகளெல்லாம் அவிழ்த்து விடாதனால தான் நீங்கள் அந்த ஃப்ரீடம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. இந்த முடிச்சுகளை அவிழ்த்து விட்டுட்டிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. அப்போ இந்த முடிச்சுகளை அவிழ்த்து விடுறதுனால குடும்பத்தை விட்டு போகிறதா அப்படின்னா அது கிடையாது. இந்த இருக்கக்கூடிய துர்க்குணங்களே நம்ம மனிதனிடத்துலேருந்து விளக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா மனிதனோட சிறப்பு என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு விஷயத்தை பார்த்து பகுத்து பார்த்து அறியக்கூடிய தன்மை கொண்டவன் மனிதன், அதை சிந்திக்கக்கூடிய தன்மை கொண்டவன் மனிதன், அந்த சிந்திக்கும் முறையில் செயல்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவன் மனிதன். அப்போ இந்த விஷயம் எல்லாமே நம்மளுக்கு புரியுது, எல்லாமே பண்ண முடியுது அப்படின்னா பண்ண முடியாதது யாரோட தப்பு? இந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும் ஆனால் பண்ண மாட்டேன் அப்படின்றதால் நம்மளோட சோம்பேறித்தனம் தான். இந்த சோம்பேறித்தனம்லேருந்து இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து எல்லாத்தையுமே விளக்குனாதான் நீங்கள் ஃப்ரீடமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இந்த குறைகள் என்பது இந்த பட்டு துணியில் கிடையாது. இவ்வளோ நேரம் இருந்த பட்டு துணி தான் இப்போ இருக்குது. என்னென்னா தேவையில்லாத அந்த முடிச்சுகள் தான் பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த முடிச்சுகளை எப்போ நீங்கள் அவிழ்த்து விட்றீங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீடம்ன்றது பிறந்துடும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஆசைகள் துறக்கிறது இது அதுன்றதெல்லாம் எதுவுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க,
நீங்கள் எந்த மாதிரியான நிலையில் இருந்து அதை பார்க்குறீங்க, நீங்கள் எந்த மாதிரி நிலையில் இருந்து அதை கையாள்றீங்க அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தை பொறுத்து தான் இங்கே எல்லாமே அமையுது. அப்போது பேஸ் என்னென்னா இந்த மனமும் உடலும் தான். அப்போ இந்த மனமும் உடலும் ஒரு மனிதனுக்கு சரியாக சீராக செயல்படலை அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனைகளை கூட்டிகிட்டு போயிடும். அப்போ இந்த மனதை எப்படி பக்குவப்படுத்தி வச்சுக்கிறது, அப்போ இந்த உடலை எப்படி பக்குவப்படுத்தி வச்சுக்கிறது என்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு மனிதன் சரிவர தெரிந்து நடந்தான் அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனை இருக்காது. இதனால தான் நீங்கள் எப்போ உங்களோட முடிச்சுக்களை அவிழ்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்பாங்க, புத்தரும் அதை தான் கேட்குறாரு. அப்போது இங்கே சில விஷயங்களை ஹேபிட்டாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது, சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதை தான் நம்ம 21 நாள் கிளாஸில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். சில விஷயங்கள் வேணும் அப்படின்ற விஷயத்த கையில் வச்சுக்கணும், வேணான்ற விஷயத்த அப்படியே நீங்கள் போட்டுடணும். தேவையில்லாமல் எதுக்கு தூக்கி சம்மந்துட்டுருக்கிறீங்க? அப்போ வேணான்ற விஷயத்த நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா ஃப்ரீடம்குள்ளே தான் இருப்பீங்க. நீங்கள் ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதே நீங்கள் தலையில் பாரத்தை மேலே வச்சுட்டு இருக்கிறது தான். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க. அந்த ஃப்ரீடம் இல்லான்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது தேவையில்லாமல் நீங்கள் தூக்கி சுமக்கக்கூடிய சுமை தான். இதை நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டிய சம்பவங்கள் சிறப்பாக நடக்கும். இதை தான் 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். நல் விஷயங்கள் எல்லாமே மாறுறதுக்கான காரணம் என்னென்னா பல டாஸ்க் நம்ம கொடுக்குறோம். பல டாஸ்க் கொடுக்கும்போது அவங்களோட லைஃப்பில் பல விஷயங்கள் மாற்றத்திற்கு உண்டாகுது. அந்த மாற்றத்தை நோக்கி பயணம் பண்ணணும்னா இந்த மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிங்க. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 ஆள் மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 நாள் ஆன்லைன் வகுப்பு ஜூம், ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 நாள் டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.